தலை அஜித் அவர்கள் திருப்பதி கோவிலுக்கு சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி போயிருக்காரு. அப்போ அங்கே நடந்த சில விஷயங்கள் தான் இப்போது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. விடாமுயற்சி ஷூட்டிங்காக வெளிநாடு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி திருப்பதி கோவிலில் சாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் தலை அஜித் அவர்கள் சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவிலுக்கு காலையில் விஐபி தரிசனம் மூலமாக போயிருக்காரு. அப்போ பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டிருந்த அஜித்தை பார்த்த ரசிகர் ஒருத்தர் அவருக்கு பெருமாள் சிலையை பரிசாக கொடுத்துருக்காரு. அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸுமே இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. தலை அஜித் அவர்கள் குட் பேட் அக்லி விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படத்துலேயும் செம்ம பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. ரீசண்டாக கூட குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ விடாமுயற்சி படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷனை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. 80% படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் இன்னொரு 20% மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. இதுக்காக தான் ஃபாரின்ல போய் ஷூட்டிங்கை பண்ண போறாங்க. ஸோ ஃபாரின் போறதுக்கு முன்னாடி திருப்பதியில போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் தலை அஜித் அவர்கள் திருப்பதிக்கு சாமி தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்காரு. அவர் அதிகாலையில விஐபி தரிசனம் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஃபேன் ஒருத்தர் தலை அஜித் அவர்கள் பட்டு வேஷ்டி சட்டையில வரதை பார்த்துட்டு அவருக்காக ஓடி வந்து இந்த பெருமாள் சிலையை கிஃப்டா கொடுத்திருக்காரு. தன்னோட ஃபேன் தனக்காக ஆசையா கிஃப்ட் பண்ணியிருக்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்களோட இந்த செயலை பார்த்து பலருமே அவரை பாராட்டிட்டு வராங்க.